வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஜாப் சேனல்ல வந்துட்டு எந்த வேலை வாய்ப்பு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்துல ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த வேகன்சி எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, April 14, 2023 வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடிய பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனம், அதாவது BEML அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நமக்கு காலியிடங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 போஸ்டிங் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான போஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக பார்த்துட்டோம் அப்படின்னா, மேனேஜர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து 8 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 1 வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸருக்கு 10 வேக்கன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கு 9 வேக்கன்சி இருக்குது. டிப்ளமோ ட்ரைனீஸ்க்கு 34 வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனீஸ்க்கு 4 வேக்கன்சி இருக்குது. அக்கௌண்டன்ஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனிங்ஸ்க்கு 2 வேக்கன்சி. ஆக மொத்தம் 68 வேக்கன்சி வந்து இருக்குது. இது வந்து குரூப் ஏ கிரேடு 2ல பார்த்துட்டோம்னா இவங்களுக்கு எவ்வளோ சேலரி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 40,000 140,000 வரையும் கிடைக்குது. அதே மாதிரி குரூப் ஏ கிரேடு 3ல இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு வந்து 50,000 வரையும் கிடைக்குது. அதே மாதிரி குரூப் ஏ கிரேடு 4ல 60,000 வரையும் கிடைக்குது. குரூப் பி கிரேட் 1ல பார்த்துட்டோம்னா 30,000 வரையும் கிடைக்குது. ஃபைனலாக குரூப் சியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 23,000 வரையும் நமக்கு கிடைக்குது. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் குரூப் ஏ கிரேடு 2ல பார்த்துட்டோம்னா 27 வயசு, குரூப் ஏ கிரேடு 3ல 30 வயசுக்குள்ளே இருக்கணும், குரூப் ஏ கிரேடு 4ல வந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும், குரூப் பி கிரேட் 1ல 27 வயசு இருக்கணும், குரூப் சிக்கு 29 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். ஓபிசி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், இந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்படுது. மற்ற மாதிரி ஓபிசிக்கு வந்து 3 வருஷமும், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு வந்து 5 வருஷமும் கொடுக்கப்படுது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 40% டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு 10 வருஷம் கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இப்போ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து 1 பிஇ இல்லை அப்படின்னா பிடெக், எம்டெக், சிஏ, ICW இது வந்து முடிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு கிராஜுவேட் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும். ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்னா பிஇ, பிடெக், எம்ஏ, எம்பி, எம்எஸ்டபிள்யூ, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லை அப்படின்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கு பிஇ, பிடெக், ஃபஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் வித் எம்பிஏ இல்லைன்னா எம்எஸ்டபிள்யூ. இதே இது டிப்ளமோ ட்ரைனீஸாக இருந்தாங்க அப்படின்னா டிப்ளமோ ஃபுல் டைமாக வந்து முடிச்சிருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனீஸாக இருந்தாங்க அப்படின்னா கிராஜுவேட் டிகிரி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ட்ரைனியாக இருந்தாங்க அப்படின்னா பிகாம் வித் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, இந்த ரெண்டு மூலமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 500, மற்றபடி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து கிடையாது. சரி, இதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.beml.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம கரண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறோம். இதில் கேரியருக்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு சப்மிஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்கேன்டு காப்பீஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வந்து என்றைக்கு வரையும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1, 2023 வரையும் இந்த லிங்க் இருக்கும். அதுக்குள்ளாட்டியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த பாரத் எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் அந்த எஜுகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களால் வின் பண்ண முடியும்.